தேவையான ஜோடி மாடு வந்திருக்கு, வண்டி மாடு தேவைப்படுறாங்க. நம்ம குளியம்பட்டி சந்தைக்கு வந்தால் கரண்டியாக வாங்கலாம். ஒன்று வந்து மயிலை ப்ளஸ் இன்னொன்று சந்தனப்பிள்ளைன்னு நினைக்கிறேன். சந்தனப்பிள்ளையே செவலையானது, அது செவலை தானே சந்தனப்பிள்ளை. சந்தனப்பிள்ளை ப்ரீட் ரெண்டுமே ஜம்முன் இருக்கு, ரவுண்ட் பார்த்துருவோம். வணக்கண்ணா, உங்கள் பேருங்க? சுப்பிரமணி. சுப்பிரமணி, இது எத்தனை மாதம் எத்தனை பல்லு போட்டிருக்குண்ணா? நாலு பல்லு. ஆறு பல்லு. நாலு பல்லு. நாலு பல்லு ஒன்று, ஆறு பல்லு. ஆறு பல்லு. சரி சரிங்க. இப்படி வண்டி மாட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா? பண்ணிக்கிறேன். வண்டி மாடுக்கு பிரச்சனை இல்லை. இது ஏர் ஓடி இருக்குங்களா? ஓடி. ஏர் ஓடி இருக்கு. ரெண்டு ஒவ்வொன்றும் என்ன ரேட்னா வருது? ஒன்று அறுபது அறுபது வருதுங்க. அறுபது அறுபது. சரி சரிங்க. இது ஒவ்வொன்றும் அறுபது அறுபது ரேஞ்ச் சொல்கிறாங்க. ரெண்டுமே பவர் ஜம்முன் இருக்கு. ஆனால் இப்போ இது போக வீட்டில் மாடுகள் ஏதாச்சும் நாட்டு மாடுகள் இருக்குங்களா? இல்லை. சரிங்க, இது இப்போ கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் எந்த ஏரியாண்ணா? இதே ஊர். இதே ஊர், புளியம்பட்டியே தான். புளியம்பட்டி. உங்கள் ஃபோன் நம்பர்ண்ணா? தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தொம்பது நானூற்றி இருபது நானூற்றி இருபது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு சைபர் இருபத்தி ஏழு சைபர் இருபத்தி ஏழு. சரி சரிங்க. பேருங்க? சுப்பிரமணி. சுப்பிரமணி. சுப்பிரமணிய அண்ணங்கிட்ட வந்து இந்த ரெண்டு மாடுகளுமே இருக்குது, வண்டி பூட்டியிருக்காங்க, ஏறும் பூட்டியிருக்கிறாங்க, ரெண்டுமே ப்ரீடு ஜம்முன்ருக்கு. தேவைப்படுற நண்பர்கள் அந்த அண்ணனை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து மாடுகளை வாங்கிக்கிங்க. ரெண்டுமே ஜோடி காளைகள். அதே மாதிரி நம்ம சந்தைக்கு வந்து ரத்த சவலை ஒன்று வந்திருக்கு, புளியம்பட்டி சந்தைக்கு. ப்ரீடு பார்க்குற ஜம்முன் இருக்கு, ரத்த தமிழ் அம்சத்தோட. என்ன ரேட் எவ்வளோ இருக்கும் இப்போ? பார்க்குறதுக்கே ரொம்ப ஜம்முன் இருக்கு. நல்லா அஞ்சு அடிக்கு மேலே வரும். அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காரு. அண்ணா, இது என்ன ரேட்னா வரும்? ரொம்ப இதுன்றாங்க. நாற்பத்தி அஞ்சு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க அந்த சிந்தனை சேவை. அதே மாதிரி இது சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி காங்கேயம் பிரீடு கொண்டு வந்திருக்காங்க, காங்கேயம் மயிலை காளை ஜம்மன் இருக்கு. என்ன ரேட் வருதுங்க? அண்ணா, இது என்ன விலை வரணும்? முப்பத்தி ரெண்டு சொல்றேன். முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு சொல்லணும். எத்தனை பல்லு போட்டிருக்கீங்க? பல்லு போல் பல்லு போல் ஒன்று பல்லு ஒன்றும் போடல. முப்பத்தி ரெண்டு ரூபா ரேஞ்ச் சொல்கிறாங்க. வீடு ஜம்மன் போட்டிருக்காங்க. கிராஸ் ப்ரீடாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாட்டு மாடு தான். ஏன்னா நாட்டு மாடு நாட்டு மாடு தான். இந்த கண்ணோட வந்திருக்கு, இந்த கண்ணோட சேல்ஸுக்கு வந்திருக்கு. அறுபது ரெண்டு பல்லுங்களா? ரெண்டு பல்லு போட்டாச்சு. அறுபத்தி அஞ்சு ரூபா ரேஞ்ச் சொல்கிறாங்க. ஐயா, இது எந்த ஏரியாவிலிருந்து வருதுங்க? இது பெருந்துறை ஏரியா. என்ன பெருந்துறை ஏரியா? பெருந்துறை. பெருந்துறையிலிருந்து குங்கம்பள்ளி. குங்கம்பள்ளி. குங்கம்பாடி. குங்கம்பாடி. அறுபத்தஞ்சு ரூபா ரேஞ்ச் சொல்கிறாங்க. காளை ப்ளஸ் சாலை காளைங்கிற பசு ப்ளஸ் காலை கண்ணோட வீடு ஜம்முன் இருக்கு. காலையில் எத்தனை அளவு கொடுக்குறீங்க? ரெண்டு ரெண்டு படி வரும். ரெண்டு மயிலை காலை. அதுபோக இன்னொன்று தாங்கியம் இருக்கு. ஆனால் பேசம் நினைக்கிறேன். ஊசி மூலமாக இன்ஜெக்ஷன் மூலமாக கருவத்தங்கிட்டு இந்த மாதிரி கிராஸ் பீடு வரும்னு நினைக்கிறேன்.
எது வேலை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம கேட்டோம்னா வியாபாரம் அந்த மாதிரி மயிலை பஸ்ஸு கொண்டாந்துருக்காங்க. ஆனால் இது என்ன விலை வரணா? 45 ரூபா. கண்ணோடைங்களா கண் இல்லாம? கண் இல்லாம. கண்ணோட 60 ரூபா சொன்னேன். 60 ரூபா சொன்னீங்க. அது போக வேற நாட்டு மாடுகள் இருக்குங்களா? இல்லைங்களா? அந்த மாட்டு பார்த்தீங்களா? கருப்பு மாடு. கருப்பு மாடு அது பார்த்தேங்க, இப்போ தான் பார்த்துட்டு வரேன். அது 60 ரூபா சொல்கிறாரு. இது 45 ரூபாங்களா? இது வெறும் மாடு. வெறும் மாடு மட்டும். பாலெல்லாம் எவ்வளோ கொடுக்கணும்? சந்தைக்கு மட்டும்தான் வருவீங்க. என்ன ரேட் வருதுங்க? 20 ரூபா வருதுண்ணா. 20 ரூபா சொல்லுங்க. எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? 1 வருஷம் இருக்கு. 1 வருஷத்துக்கு பக்கமா இருக்குங்களா? சரி சரி. ஃபைனல் என்ன ரேட்னா கொடுக்குற மாதிரி இருக்குங்க? 17 லாம் கொடுத்துடலாம். 17 லாம் கொடுத்துடலாம். இது போக மாடுகள் வேறு இருக்குங்களா வீட்டில்? வீட்டில் நிறைய இருக்கு. நாட்டு மாடுகள்? நாட்டு மாடு இல்லைங்க, காலேஜ் மாடு. ஜெர்சி இந்த மாதிரி காலேஜ் மாடு தான். சரி ஓகேண்ணா. உங்கள் பேர் போன மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாடு கண்ணுக்குட்டி தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பேர் சம்பத் குமார்ண்ணா. சம்பத் குமார். ஃபோன் நம்பர் 82 92 48 90 90 90 91 91 96 96. எந்த ஏரியாண்ணா? புளியம்பட்டி தாண்ணா. புளியம்பட்டியே தான். சம்பத் குமார் அண்ணங்கிட்ட இந்த கடாரி கண்ணு இருக்கு, நம்ம காலக்கண்ணு நஷ்டம். தேவைப்படுறவங்க ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு போய் நேரில் பார்த்து கண்ணை வாங்கிட்டு போக. காங்கேட் ரூட்ல கொண்டாந்துருக்காங்க. நார்மல் நினைக்கிறேன். இது என்ன ரேட் வரணும்? என்னண்ணா வேண்டாமா? அவர் வேலை சொல்கிறதுக்கு விரும்பலைங்கிறாரு. சரி ஓகே. சரிண்ணா காங்கை பிரீட்ல கடாரி இருக்கு. கடாரி அம்மா போட்ட மாதிரி இருக்கு. அது வந்து சில்லி கிராசுன்னு நினைக்கிறேன். ஐயா வந்து வேலை பேசிட்டு இருக்காங்க. ஐயா இது என்ன விலை வருங்க? ஐயா 35 ரூபா வரும். இதுங்களா? ஆமா. அதுங்க ஐயா சில்லி கிராஸ் 30 ரூபா. 30 ரூபா ஆகும். இது காங்கே கிராஸ் வீடு வந்து 35 ரூபா ரேஞ்ச் சொல்கிறாங்க. சிந்து கிராஸ் வந்து 30 ரூபா ரேஞ்ச் சொல்கிறாங்க. இது எத்தனை மாதம் கண்ணு இருக்குங்க? அது 1.5 வருஷம் ஆச்சுங்க. 1.5 வருஷம் கண்ணு. சரி. காங்கையும் காய் காலம் வந்திருக்காங்க. இன்னைக்கு சந்தைக்கு பார்க்குற ஜம்மு இருக்கு. சாமியாட்டோ சரி சரி. உங்க வீட்டில் வேற ஏதாச்சும் நாட்டு மாடுகள் இருக்குங்களா? நாட்டு மாடுகள் இல்லை. நீங்க வியாபாரியா? வியாபாரி. வியாபாரி. என்னென்ன மாதிரி பிரீட் எல்லாம் உங்ககிட்ட கிடைக்குங்க? நாங்கள் அதெல்லாம் கட்டுக்க மாட்டோம். எது வேணும் வாங்கி போடுவோம். கிடைக்கிறத வாங்கி மாத்தி விடுவீங்க? ஆமாங்க. எது கிடைச்சாலும் வாங்கி போடுவோம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம உங்கள் நண்பன் சேனலை லைக் பண்ணுங்க. லைக் பண்ணோடனே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோடனே மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் அந்த நோட்டிஃபிகேஷன் போகிறமே உங்களுக்கு குயிக்காக வரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சேனலிலிருந்து நான்
உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே.